குழந்தைகளை கொன்றுவிட்டு தப்பிச் சென்ற அபிராமிய அவங்களோட கள்ளக்காதலனை வைத்தே போலீசார் மடக்கி பிடித்தது தெரிய வந்திருக்கு. குன்றத்தூர்ல விஜய் என்பவரோட மனைவி அபிராமி தனது இரு குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற விவகாரம் தமிழகமெங்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபருக்கும் அபிராமிக்கும் கள்ளக்காதல் இருந்ததாகவும், எனவே அதற்கு தடையாக இருக்கும் கணவர் விஜய் மற்றும் இரு குழந்தைகளையும் விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு கள்ளக்காதலனோடு அவர் தப்பி செல்ல திட்டமிட்டு இருப்பதாகவும் செய்திகள் எல்லாமே வெளியானது. பிரியாணி கடையில அறிமுகமான சுந்தரம் என்பவரோட கள்ளக்காதல் ஏற்பட்டதால அவருடன் வாழ ஆசைப்பட்டு குழந்தைகளை கொன்றுவிட்டதாக அபிராமி வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க. குழந்தைகளை கொலை செய்துவிட்டு மொபட் மூலம் கோயம்பேடு பேருந்து நிலையம் சென்ற அபிராமி அங்கு பார்க்கிங்ல வண்டியை நிறுத்திவிட்டு பேருந்துல ஏறி திருவனந்தபுரம் சென்றிருக்காங்க. சுந்தரத்தை கைது செய்த போலீசார் அவரை வைத்தே அபிராமிய பிடிக்கி திட்டமிட்டாங்க. அதன்படி, நான் நாகர்கோவில்ல இருக்கிற, நீங்க வந்த இருவரும் வேற எங்காவது சென்று சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சுந்தரம் அபிராமி கிட்ட பேசியிருக்காரு. அதை நம்பி அபிராமி நாகர்கோயில் வந்தபோது அங்கு மறைந்திருந்த போலீசார் அவரை கைது செய்து சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.